வெல்கம் பேக் டு டேங்க்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்லே ஆஃப் தி கார்டன் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, எல்லாத்தையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. போக போக தான் இந்த அனிமேல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதே சமயத்தில் நிறைய புது புது விஷயங்கள், இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். டேரக்டா இன்கன் எபிசோட் குள்ள போயிடுவோம். போன எபிசோட லாஸ்ட் நம்ம என்ன பார்த்திருப்போம், சைனா ஃபுல்லாவே எக்கச்சக்கமான ஸ்னேக் டிமன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க அதை கொல்றதுக்காக அதோட தலைவனை தேடி இருப்பாங்க. இது ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரு ஜியோயான். இன்னைக்கான எபிசோட் அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல பல டிமன்ஸ் உங்க உள்ள வந்துகிட்டு இருக்க. இன்னைக்கு கணக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு, இதுதான் சிக்கலாவும் இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சிஸ்டர், சீக்கிரத்துல முடிச்சிருவோம் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட கண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டு வர டிமன்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துக்குள்ள சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஸ்பியர் யூஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் இருந்து ஒரு பக்கம் அட்டாக்கும் பண்ணி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜூலி இந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர பக்கத்துக்கு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்க, கரெக்டா வந்த லின்னும் நெஞ்சில ஒரு இறக்கு மொத்தமா கதறிக்கிட்டு இருக்குங்க. அப்படி பிளேம் எனர்ஜி ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷம் வெடிச்சு செதறது. ஒரு பார்வையை பாத்துக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் எல்லாருமே அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பயங்கர இருக்கும் சிதல்கள் எப்படி இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு மாதிரி எவனோ ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஐய் கதுவை தரங்கடா, உள்ளுக்குள்ளார டீமன் இருக்குடா, டே டீமன் இல்ல ஒரு மண்ணு இல்ல, நீங்க சைலண்டா இருங்கடா அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளார இருக்கணும் தள்ளிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் ஃப்ரெண்டு டே தரங்கடான்ட்டு உதைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், பட் ஒண்ணும் முடியல. ஹீரோ அந்த இடத்துல கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள இருந்து சமயத்துல உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வெப்பனை ஹீரோ எடுத்து வந்து ஒரு அடிய போட அந்த டீமனும் வெளியே எடுத்துக்க ஆரம்பிக்குது. உள்ளார இருக்கவங்க அது தெரியுமா, டே எதுக்காகடா உள்ளுக்குள்ளார தட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா பைத்தியமாடா புடிச்சிடுச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த அந்த மாஸ்டர் நடந்து வந்துகிட்டு இருக்க. ஒரு பொண்ணு கத்திட கொஞ்சம் தெரியும் பறந்து போக கடைசியா உணர்ந்த
எல்லாத்துக்கும் அட்டாக் பண்ணிக்கொள்ள உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையாடா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல இருந்து கேட்க, பயமா எதுக்காக நான் பயப்படணும், எனக்கு என்ஜாய்மெண்டா இருக்கு, பின்னாடி ஒரு மாஸ்டர் வந்து நின்றுகிட்டு இருக்கேன், அது என்ஜாய்மெண்டா சரி நல்லதுதான் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இதுக்கு வந்து பின்னாடி இருக்க மாஸ்டரையும் கொண்டு தரல, அதுவும் சேர்த்து மாடியுது. அப்படி அந்த இதுக்கு வந்து ஒரு மாதிரி விஜயாடா பாக்குறான். இந்த டீமன் ஸ்னேக்குங்க, இந்த டீமன் ஸ்னேக்குங்களோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்களோட அமைப்புகளை பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. எங்களோட அமைப்புகளை ஆராய்ச்சி செய்யணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தொந்தரவுக்கு மனுச்சிரு கொஞ்சம் மாஸ்டர் இங்க வந்துட்டு இருக்கு பார்க்க முடியுமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வேட்டி ஆரம்பிப்ப திரும்பி ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். மூட்டு மிருகங்கள் எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்க. ஹீரோவும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துக்குள்ள இருந்து. டீமன் மாஸ்டரோ கீழ் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய எல்லா மாஸ்டரும் அழிஞ்சிருச்சு. அதே சமயத்துல மோ இருக்கிற எல்லாருமே அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மோ பண்றதை காமிக்கிறாங்க, அமைதியாவுங்க அமைதியாவுங்க, நேரம் வெயிட் பண்ணா போதும், வீட்டுக்கு போயிடலாம் தலாட்டு பாடிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இன்னும் அந்த இடத்துக்குள்ள இருந்து வேலை எல்லாம் முடிஞ்சுச்சுன்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஃப்ரெண்டும் முன்னாடி பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்ட்டு மேல் நோக்கி கிளம்புறாங்க. அவர மாஸ்டர் அட்டாக் பண்ண ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல ஒரே ஸ்லாஷ் கண்ணாடி போட்டுருக்காங்க. அவனோட பேரு குயின் யூ, அவனை யூ அப்படின்ற மாதிரி கூட்டு வந்ததுக்கு மேல யூ யான் மேலதான் இருக்கா, மியூசிக்கல் ரூமுக்கு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் பயங்கர வேகத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறான். சரி எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா, எதுக்காக இந்த இடத்துக்குள்ள இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸும் உன்னையே துரத்தி வருது, நீ இதை நோட் பண்ணியா இல்லையா, கீழே இருக்கிற எல்லாமே இந்த இடத்துக்குள்ள இருந்து மொத்தமா சேர்ந்து உன்னதான் துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு, மத்தவங்களுக்கு இது அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி தெரியல. அதே சமயத்துல மனுஷோட உடம்புக்குள்ளே ஒளிஞ்சு வாழக்கூடிய விலங்குகள் இதெல்லாம் வெளியே வருதுன்னா இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், என்ன சொல்ல வர ஏதாவது தப்பு நடந்திருக்கும் சொல்ல வரியா அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா இருக்கலாம், இதுங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லாம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உருவாயிருக்கலாம், அதனாலதான் இதுங்க இடத்த மாத்துறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு போல. அப்படியே அந்த மியூசிக்கல் ரூமுக்கு வந்துறாங்க. ஹீரோனோட ஸ்பிரிட்டை அந்த இடத்துக்குள்ள இருந்து யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்க ஹீரோட ஐக்கு அந்த இடத்துக்குள்ள எல்லாமே தெரியுமே, உள்ளுக்குள்ளார மாஸ்டர் இருக்கான்னு செக் பண்ணி பாக்கிறான். ஜியோயான் படம்புக்குள்ள பாம்புகளோட எந்த ஒரு அடையாளமும் தெரியல, அதனால அவ பாம்பா இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. சமயத்துல இவன் ஒரு விதமான பவரை யூஸ் பண்றான், உனக்கு ஒண்ணா அது தெரியாத இருக்கலாம், ஏன்னா அது உன்னை விட ரெண்டு லெவல் அதிகம் இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து டோரை உடச்சுக்கிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனோட கண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. தவிர மீதி எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு ஹீரோ நின்றுட்டு இருக்க. ஆமா ஜியோ என்னோட உடம்புக்குள்ள அந்த மான்ஸ் இருக்கு, எல்லாரும் கிளம்புங்கன்னு சொன்ன உடனே ஜியோ என்ன பார்த்துட்டு எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. ஃப்ரெண்டு ஹீரோக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்க அந்த ஜியோன் பொண்ணு பயத்துல நான் இல்ல நான் அது இல்ல அப்படின்னு ஒரு அந்த இடத்துக்குள்ள இருந்து கதறிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள பயங்கர பக்கத்துல ஓடி போக ஆரம்பிக்குது பயத்துல. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ ஒண்ணு கவலைப்படாத, அது நார்மல் பீப்புள்ஸ் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் அந்த இடத்துக்கு வந்து ஃபயர் பண்ண அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த மான்ஸ்டர் இல்ல. இதை பார்த்த உடனே ஹீரோ அனௌன்ஸ்மெண்ட் பண்றான், ஜியோயான் மான்ஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்ற அப்படின்ட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கும் போது மான்ஸ்டர் கூட விட்டு கூடு பாஞ்சிருக்குமா, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அதுங்க இந்த இடத்துக்கு வந்து வெளியே போக கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பின்னாடி இருந்து அந்த மான்ஸ்டர் வெளியே வர ஆரம்பிக்குது. ரெண்டும் அந்த இடத்துக்குள்ள நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனோட கையை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் சாதா பீப்புள்ஸோட கை அந்த இடத்துக்குள்ள அந்த மான்ஸ்டர் ஒரே கடி தான் கடிச்சு கவி இழுத்துட்டு போய் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. அவனோட கையும் போன நிலைமையில எல்லாருமே பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஹீரோட ஃப்ரெண்டா இருந்த அந்த பொண்ணு தான் மான்ஸ்டர் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கும் மேலேயே என்ன நடக்க போகுது, இன்னமும் இந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான ட்விஸ்ட்லாம் இருக்கா, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாத இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டோரிஸ்லாம் இதுக்கு மேலதான் வரப்போகுது. அதே மாதிரி அந்த யூ அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கல, அவனை பத்தியும் போக போக தான் நம்ம தெரிஞ்சுப்போம். எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சரி ஓகே, பலவலன் பேசிக்கிட்டு இருக்காம நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.